ஓம் மகாகணபதே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 87, விஷ்ணு சஹஸ்ரநாமம். குமுதஹ குந்தரஹ குந்தஹ பர்ஜன்யஹ பாவனோ அநிலஹ அம்ருதாஷோ அம்ருத வபுஹு சர்வஜ்ஞஹ சர்வதோ முகஹ. குமுதஹ, குமுதஹ இஸ் சரியா பார்த்தோம்னாக்கா அது ஒரு ராத்திரி மலர்கின்ற மிக செழுமையான மிக இது தாமரை. ராத்திரி மலர்கின்ற தாமரை தான் இதெல்லாம். வந்து சில இடங்கள்ல அந்த இப்ப ஹிமாலய பர்வதங்கள்ல அந்த ஆப்கானிஸ்தான் அந்த பர்வதங்கள்லாம் இருக்கும். ஏன்னா நிலா வெளிச்சம் வந்து பாறைகள் மேல மலை வெள்ளியில வெள்ளி மலைகள் எல்லாம் அடிச்சு அது செதறி அந்த வெளிச்சத்தை எடுத்து மலர்கள் எல்லாம் மலருமா, அதுக்கு பேர் ராத்திரி மலர்கள். அந்த குமுதக அரிய வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல தெற்கு திராவிட தேசங்கள்ல பார்க்க முடியுமோ என்னோ தெரியல, பட் இந்த மாதிரி பனிமலைகளும் நிறைய நதிகளும் இருக்கிற இடங்கள்ல பார்க்கலாம் குமுதக. அதுதான் அவர் சுவாமி தான் இந்த குமுதக. தகங்கிறது கொடுக்கப்பட்டவர், பட் குமுதகங்கிறது இந்த அழகான இந்த மலர்கள் எல்லாம் கொடுத்து நம்மளெல்லாம் ரசிக்க வைக்கிறார், சௌக்கியமா இருக்க வைக்கிறார். அந்த மலர்கள்லாம் பார்த்து குமுதக. குந்தரக, குந்தரம்னா குந்தரங்கிறது ஒரு விதமான தர்பை தான் அது. அது வந்து ஒரு விதமான பில்லுகள்ங்கிற நான் என்னுடைய இது குசா அப்படின்பா தர்பை தான். அந்த தர்பைக்கு தான் அவ்வளவு ராமர் கூட தர்பை தான் எடுக்கிறார், எல்லாருமே தர்பை தான். தர்ப பீஷ்மர்லாம் தர்பை தான், தர்பைக்கு அவ்வளவு விசேஷம். அதைத்தான் நான் இந்த குந்தரகன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த தாமரை மலர்களை ராத்திரி விரிகின்ற மலர்களை தரிக்கின்றப்பட்டவர் சுவாமின்னு சொல்லலாம். இந்த குந்தரங்கிறத ஒரு இது குந்தரம் அப்படின்னாக்கா அது ஒரு அந்த மலர் அந்த தர்பை அந்த தர்பை அந்த விதமான பில்லுகள் அப்படியும் சொல்லலாம் நம்ம சுவாமியை. அவர் அந்த தர்பை விசேஷம். குந்தக குன்கிறது எப்பவுமே உங்களுக்கு பூன்னு சொல்லிட்டு மலர்கின்ற தாமரைகள் அதெல்லாம் அதுலேருந்து என்ன வரும், நறுமணம் தான் வரும். குந்தக வந்து மிக நறுமணத்தை தகங்கிறது எப்பவுமே கிவர் கொடுக்கக்கூடியவர் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றச்ச நறுமணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பெரிய ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். தத்துவ இதில் ஹரிவம்சத்தில் பரசுராமர் எல்லாமே எல்லாருமே இந்த தானங்கள்லாம் கொடுப்பா உலகத்துக்கெல்லாம் அது தகங்கிறது, பட் இதுதான் இதுடைய அர்த்தம். பர்ஜன்யக, பர்ஜன்யகங்கிறது வானத்திலிருந்து விழுற நீர் மழை நீர் வெள்ளம். பர்ஜன்யகங்கிறது நிறைய வார்த்தை, அதனால இப்போ அப்போ வேதங்களில் சொல்லுவோம் ஆகாஷாத்து பதிதம் தோயம் பா, தோயம் கூட நீர் தான் ஜலந்தான். பர்ஜன்யகங்கிறது ரெயின்னு சொல்லலாம், மழை நீர். மழை நீரை பர்ஜன்யகம் வெள்ளம் நிறைய இடத்துல இருக்கும், அதுவும் சுவாமி தான். இதெல்லாம் அந்த அண்டகத்தை விவரம் பண்ணுற பீஷ்மர். இங்க மட்டும் மழை கிடையாது, பல இடங்கள்ல செவ்வாய்கிரகத்திலேயே மழை இருந்திருக்கு நிறைய இடத்துல. அதனால நம்பகரமும் நினைக்காதீங்க, வேற மண்டலங்கள்லாம் இருக்கு. பாவனக, பாவனகங்கிறது பவித்திரமானவர், பவித்திரத்தை குடிக்கக்கூடியவர். இப்போ அகால மிருத்யுஹரணம் சர்வவியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷேகரம் கஜானன பாத உதக பாவனம் சுபம் அப்படிங்கிறோம். இந்த கஜானனுடைய காலில பாதத்துல கஜானன உதகங்கிறது ஜல சொம்புலேருந்து விடுற நீர், நீர் கஜானன பாத உதக பாவனம் அப்படின்னா பாவனங்கிற பவித்திரமான நீர். அந்த பாபங்கள்லாம் க்ஷயமாறதுக்கு எல்லாம் பாபம் எல்லாம் போறதுக்கு அதுக்கு தான், அதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு தான் இந்த பாவனகங்கிறது ஒரு பவித்திரமான வார்த்தை. அது அது பவித்திரம் மாசற்றது பாவனம். கஜானன பாதோதக பாவனம் சுபம் அப்படின்னு அர்க்கியம் கூட பண்ணுவான். பாவனக அநிலக, அநிலகங்கிறது நல்ல வாயு. அது அநிலங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கும். ஆனா ஒரு வாசுக்கு பேரே அநில தான், எட்டு வாசுல ஒரு வாசு. இவரே கூட அநிலவாக இருந்திருக்கலாம் பீஷ்ம பிதாமகர். எட்டு வாசுக்கு அதுல வந்து வாயுங்கிறது பவித்திரமான வாயு. வேதத்துல 49 விதமா வாயு சொல்றா, பட் பீஷ்ம பிதாமகர் இந்த அநிலகன்னு சொல்றது 49 விதமான வாயுக்களை குறிக்கிறதா தான் என்னோட அபிப்பிராயம். அநிலக அமிர்தாசக, அமிர்த அமிர்தத்தில் இருந்து, அமிர்தத்திலிருந்து அமிர்தா சக என்ன இருக்கு, அமிர்தங்களில் இருந்து. சகங்கிறத அமிர்தங்களில் இருந்தை விட அமிர்தங்களின் அமிர்தங்களாக அமிர்தங்களாக ஒன் பை ஒன் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அமிர்த சக அப்படிம்பாங்க, சக அப்படிம்பாங்க. இப்போ ஏக சக ஒன்றின் பின் ஒன்றால்,
த்வீஷாக இரண்டு ஜோடியாக இரண்டு இரண்டு இரண்டாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா த்ரீஷாக மூன்று மூன்று. அதே மாதிரி இது கூட சொல்லுவா சதஷாக அப்படின்பா, சஹசிரஷாக அப்படின்பா, சஹசிரங்க ஆயிரம் ஆயிரமா வந்துட்டு இருந்தா அப்படிம்பாங்க. அது சொல்லலாம் எப்படி வேணா, அந்த சகங்களுடைய அர்த்தம் சத இந்த மாதிரிலாம் தான் அர்த்தம் வரும் அதுக்கு. சதஷாக சஹசிரஷாக த்வீஷாக ரெண்டு ரெண்டா அப்படின்னு. அப்போ அமிர்த சக அமிர்தம் ஒன் பை ஒன், ஒன்றன் பின் ஒன்றாக அமிர்தங்கள் என்ன அமிர்த வபுகு. வபுகுங்கிறது சரீரம், அதுக்கு வேற அர்த்தமே இல்ல. அமிர்தம் அவருடைய ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்த அமிர்தங்களால் அவருடைய உடம்பு இருக்கின்றதுன்னு அர்த்தத்துல சொல்றார் பீஷ்மர். அமிர்த வபுகு அமிர்தங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த அமிர்தங்கிறது அமிர்தம் குடிச்சாருப்பா. அது வந்து எதுக்குன்னா மரணம் இல்லாமே, அது தீர்காயுன்னு சொல்லலாம். ஆத்மாக்கும் சரி சரீரத்துக்கும் சரி, சரீர தீர்காயுனாக்கா பல அர்த்தங்கள் வரும். அதுல நம்ம சரீரத்திலேயே தீர்காயத்தை இருக்கலாம் அப்படின்னு வரலாம் பிரிவாடலாம். சரீர அதனால அமிர்தத்தை சாப்பிட்டாக்கா சரீரத்திலையும் தீர்காயுசு, அமிர்தங்கிறது ஆத்மாவுக்கும் தீர்காயுசு. யாரையும் அவரை வெல்ல முடியாது, யாரையும் அவரை இழக்க முடியாதுன்னு அந்த அர்த்தத்திலையும் வரும். அமிர்த வபுகு உடம்பு அப்படிப்பட்ட வபுகு. சர்வஜ்ஞான்னு சொல்லிட்டேன், ஞாங்கிறது அறிவு, ஞானி அவன் பெரிய ஞானி அப்படிலாம் நம்ம தமிழ்ல சொல்றோம். அஜ்ஞானி அறிவற்றவன், விஞ்ஞானி நீ இந்த இடத்துல உபசாகம், அந்த ஞானத்தை அதிகப்படுத்துறது விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஜ்ஞானங்கிறது, ஜாசாங்கிறது ஆதிதேசிக தாத்து, அது வந்து மற்றவர்களால் செய்யப்பட்ட சன் பிரத்யத்தை சேர்ந்து அது ஜாசா கொஞ்சம் நிறைய வரும். ஜிஜாசாங்கிறது அந்த வார்த்தையே வரும், அதனால நிறைய வார்த்தைகள் இருக்கு இதுல சம்ஸ்கிருதத்துல. ஜக சர்வஜக, ஒரு கன்னடத்துல ஒரு பெரிய புலவரே இருந்தார் சர்வஜகிறது, சர்வ ஞானம் உள்ளவர் சர்வஜ. சர்வதோமுக, சர்வதோமுக, சர்வத முக அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். சர்வத, இப்ப நான் வந்து டெல்லி தக ஆகச்சாமி, அகம் டெல்லி தக ஆகச்சாமி, டெல்லியில இருந்து வருகிறேங்கிறது. இப்ப சர்வத்தக எல்லா இடத்துல விஸ்வத்தகங்கிற எல்லா இடத்துல இருந்தும் முக அவருடைய முகங்கள் வந்து கொண்டுட்டே இருக்குன்னா, அவர் நம்மளுடைய அவருடைய திருஷ்டி நம்ம பேர்ல எல்லா இடத்துலயிருந்து அவருடைய திருஷ்டி வந்து கொண்டே இருக்கிறது, நமக்கு வந்துட்டே இருக்கு எல்லா அவருடைய முகம். முகங்கிறது ரெண்டு அர்த்தம் கூட சொல்லுவா, அவருடைய வேதங்கள் கூட முகான்னு சொல்லுவா, முகத்துக்கு கூட முகான்னு சொல்லுவா. இப்ப கஜானனங்கிறது ஆனந்தங்கிறது முகம் தான் சம்ஸ்கிருதத்துல. ஆனா பிராமணேபியம் முகம் ஆசிதுனா வாயிலிருந்து வர்றதுனால, வேதங்கள் சொல்றதுனால, மந்திரங்கள் சொல்றதுனால. அதனால சர்வத்தக முக, முகங்கிறத ரெண்டுத்துல எடுத்துக்கலாம், முகம்ங்கிற திருஷ்டியும் எடுத்துக்கலாம், அவருடைய வேதங்களும் முக அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு எண்களை சொல்லிடுறேன். 807 குமுதஹ, 808 குந்தரஹ, 809 குந்தஹ, 810 பர்ஜன்யஹ, 811 பாவனஹ, 812 அனிலஹ, 813 அமிர்தஷஹ, 814 அமிர்த வபுஹு, 815 சர்வஜ்ஞஹ, 816 சர்வதோ முகஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்கமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது, சர்வ மங்களானி பவந்தோ, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.